Hi all, welcome to my channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தீபாவளிக்கு ஒரு சிம்பிளான ஸ்வீட் சோமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஸ்டஃபிங்லாம் வைக்காமல் ரொம்ப கம்மியான ஒரு பொருட்களை வச்சு ஸ்டஃபிங் பண்ணி நல்லா டேஸ்டியாக இருக்க ஸ்வீட் சோமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டஃபிங்க்கு நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு கப் சுகர், அதுக்கப்புறம் ஒரு கப் கேஷ்யூ நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டஃபிங்காக வைக்க போகிறோம். மேல் மாவுக்கு வந்து நம்ம நாகா மைதா எடுத்திருக்கேன், எந்த மைதா வேணால் எடுத்துக்கலாம், நான் நாகா யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தண்ணி உப்பு மேல் மாவுக்கு இதுதான். அதுக்கப்புறம் சோமாஸ் அச்சு, உங்களுக்கு எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அந்த சோமாஸ் அச்சு. இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவை, கேஷ்யூவு, அதுக்கப்புறம் சர்க்கரை, இது மூணுத்தையும் மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி. ஸோ மேல் மாவுக்கு நான் நாகா மைதா வந்து ஒரு கிலோ யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு கிலோ மாவு வந்து போட்டு ஒரு நல்ல பெரிய அகலமான பாத்திரத்தில் வந்து போட்டு நல்லா பூரிக்கிட்ட செய்கிற மாதிரி, பூரியை விடவும் கொஞ்சம் பானிபூரிக்கு வந்து ரொம்ப திக்காக பிசைவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா திக்காக பிசைஞ்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்மளோட மேல் மாவு ரெடி. ஸோ பூரிக்கு தேய்க்கிற மாதிரியே நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம். கொஞ்சம் திக்காக தேய்க்காமல் சென்டரில் நல்லா கொஞ்சம் தின்னாக தேய்ச்சிட்டோன்னா, அவுட்டர் லேயரில் நம்மளுக்கு திக்காக இருந்தாலும் நம்ம வந்து உள்ளே அந்த அச்சில் வைக்கிறப்ப அந்த அவுட்டர் லேயரில் இருக்க எக்ஸஸை நம்ம எடுத்துருவோம். ஸோ நடுவில் இருக்கிறது மட்டும் நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை வச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க மாவை வந்து நம்ம எடுத்து திரும்பவும் வந்து சோமாஸ்க்கு நம்ம திரட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய செஞ்சு வைக்கணும். இது வந்து மெயினாக என்ன பண்ணணும்னா, ஒரு மூணு மணி நேரம் வந்து நல்லா ஃபேனுக்கு அடியில் நல்ல பேப்பர் போட்டு நல்லா காய வச்சு எடுத்தோன்னா, ரெண்டு மூணு நாள் இல்லை ஒரு நாலஞ்சு நாளைக்கு கூட அந்த கிறிஸ்ப்னஸ் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த ஈரப்பதத்தோடய அப்படியே போட்டு எடுத்துட்டிங்கன்னா நமுத்து போயிடும். ஸோ நல்லா நீங்கள் வந்து ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சு ஒரு மூணு மணி நேரம் கரெக்டாக நீங்கள் வந்து ரெண்டு சைடும் திருப்பி போட்டு காய வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து அதுவும் பாருங்கள், இப்போ இந்த சோமாஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஃபேனுக்கடல இந்த மாதிரி பேப்பர் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம சோமாஸ் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சிம்லேயே வச்சு, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. நீங்களும் இந்த சோமாஸ் ஒரு அடி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள ஸ்டஃபிங்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியான சோமாஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விஷிங் ஆல் அ வெரி ஹாப்பி தீபாவளி.